எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து திருச்செந்தூர் சுவாமிகள் முருகன் சுவாமிகளை தரிசிப்பதற்காக நேற்று இரவு புறப்பட்டு இன்று காலை அதிகாலை இங்கு வந்து அடைந்து முதலில் மிக சிறப்பான விஸ்வரூப தரிசனத்தை நாங்கள் இங்கு கண்டுகளித்தோம். மிக பிரமாதமானது. எங்களுடைய குழுவானது மாதம் மாதமாக ஆன்மீக சுற்றுலா என சிறப்பான கோயில்களுக்கு சுற்றுலா சென்று ஆன்மீக உணர்வுடன் எங்களுடைய சுற்றுலா தலத்தை பெருமையாக நாங்கள் உண்மையாகவே அதை கடைப்பிடித்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாங்கள் இங்கு வந்து சேர்ந்தது திருச்செந்தூர் முருகன் கோவில். இந்த கோவிலினுடைய சிறப்பு எவ்வளவு மிகச்சிறந்த சிறப்பு என்பது இந்த உலகத்துக்கே தெரியும். சூரசம்ஹாரம் நடந்த முருகனுடைய அருளால் எல்லாருடைய குடும்பத்திலும் வளமும் நலமும் எல்லாம் பெருக எங்கள் ஆன்மீக குழு சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. அதாவது வருடாவரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு இந்த ஆவணி திருவிழாவுக்கு தவறாமல் வந்து கொண்டிருப்போம். இடையில் இப்பொழுது தரிசனத்துக்காக வந்தோம். மிக சிறப்பாக வருடாவடம் வரும்போது எங்களுக்கு மிக சிறப்பாக எல்லா வளமும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதாவது திருச்செந்தூர் முருகன் கூட்ட அதை நாம் நினைச்சோம் உடனே வர முடியாது சார். அது வந்து பல சோதனைகளுக்கு இடையில தான் நாம் வர வேண்டிய சூழ்நிலையை போச்சு. அதாவது எங்களுக்கு முதல் முதல்ல குமரகுரு சாமி கௌமார மடாலயம் குமரகுரு சாமிகள் மூலமே அவரோடய வந்தோம். ஒரு 5 வருஷ காலம் அவரோடய வந்தோம். அதாவது வருட வருடம் அப்புறம் நாங்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக வந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே தரிசனம் செய்பவர்கள் அனைவருக்கும் வளம் கிடைக்க நாங்கள் வேண்டுகிறோம். அனைவருக்கும் திருச்செந்தூனுடைய முருகப்பெருமானுடைய அருள் பெற வாழ்த்துகிறோம். நான் கடந்த 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் திருச்செந்தூர் முருகனை தரிசித்து வருகிறேன். என்னுடைய ஆன்மீக பயணமானது எப்பொழுது நினைக்கின்றேனோ அப்பொழுதே முருகனை தரிசிக்க ஓடோடி வந்து விடுவேன். எனக்கு எனது மகளினுடைய திருமணத்திற்காக வேண்டி உடனே நடத்தி வைத்தவர் திருச்செந்தூர் ஆண்டவர். அவருக்கு அதற்காக நான் ஒவ்வொரு மாதமும் நான் திருச்செந்தூர் ஆண்டவனை வழிபட்டு கொண்டிருக்கிறேன். மேலும் கேட்ட வரம் அள்ளி தருபவர் திருச்செந்தூர் முருகன் என்றால் அது மிகையாகாது. ஆகையால் அனைத்து பக்த கோடிகளும் திருச்செந்தூர் முருகனை வணங்கி அவர்களுடைய ஆசியை பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.